ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு அமேசிங்கான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னாக்க, கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் அண்ட் சம் இஃப் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டையும் வந்து நம்ம செல் கலரை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கவுண்ட் இஃப் சம் இஃப்க்கு வந்து மல்டிபிள் வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அது எல்லாமே ஒரு கிரைட்டீரியா, வேல்யூ கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் பண்ணிருப்போம், கவுண்ட் பண்ணிருப்போம். இங்க வந்து என்னன்னாக்க, கலர் கிரைட்டீரியாவை வச்சு நம்ம வேல்யூ வந்து கவுண்ட் பண்ண போறோம், சம் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நானு ஆல்ரெடி வந்து நானு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து செகண்ட் ஷீட்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சிம்பிள் தான். பி காலம்ல சேல்ஸ் டேட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து இந்த கலர், இந்த த்ரீ கலர், கிரீன் ரெட் எல்லோ, இதை பேஸ் பண்ணி கவுண்ட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கிரீன் ரெட் எல்லோ இந்த கிரைடீரியாவை பேஸ் பண்ணி நம்ம சம் பண்ணிருக்கோம் வேல்யூவை இந்த செகண்ட் டேபிள்ல. ஓகேங்களா? ரைட் சைடு ஃபர்ஸ்ட் டேபிள் கவுண்ட், செகண்ட் டேபிள்ல வந்து சம் ரிசல்ட், எல்லாமே இந்த பி காலம்ல இருக்கிற இந்த ரேஞ்சில். கிரைடீரியா வந்து இந்த த்ரீ கலர்ஸ். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் வந்து இந்த கிரீனை வந்து நான் ஃபார்மேட் பெயிண்ட்ல போயிட்டு நான் இங்க ஏதாவது ஒரு செல்லுக்கு நான் அப்ளை பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து சேஞ்சஸ் நடக்கும். அகைன் இப்ப நான் இந்த கிரீனை வந்து நான் அனதர் செல்லுக்கு வந்து நான் அப்ளை பண்றேன், என்னோட கிரீன்ல மட்டும் எனக்கு சம் வேல்யூ சேஞ்சஸ் தெரியும். இப்ப வந்து பாருங்க, நீங்க கிராஸ் வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து எல்லோ எடுத்து நான் இங்க ஃபார்மேட் பெயின்ல ஏதாவது ஒரு இதுக்கு நான் அப்ளை பண்றேன், எனக்கு எல்லோல வந்து சேஞ்சஸ் நடக்கும், கவுண்ட் சேஞ்சஸ் நடக்கும், அட் த சேம் டைம் சம்லயும் வந்து சேஞ்சஸ் நடக்கும். இப்ப ரெட்ட வந்து நான் என்ன பண்றேன், அனதர் செல்லுக்கு நான் அப்ளை பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெட்டோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கவுண்ட்லயும் இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் நமக்கு இங்க வேல்யூலயும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். இப்ப நான் கிரீன்ல வந்து என்னோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5337 சம் வேல்யூ. இப்ப இங்க வந்து கிரீனை மட்டும் நான் இந்த பி காலம்ல போயிட்டு ஃபில்டர் பண்ற ஃபில்டர் ஆப்ஷன்ல கிரீனை மட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 கவுண்ட் இருக்கு, 337ங்கிறது வந்து டோட்டல் சம், சம் வேல்யூ வந்து இங்க பாட்டம்ல இங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். கவுண்ட் வந்து 5, சம் வந்து 337 சேல்ஸ் டேட்டா சம் பண்ணோக்க. சோ நமக்கு பெர்ஃபெக்டா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்ப ரெட் வந்து நான் ஃபில்டர் பண்றேன், ரெட்ல வந்து 6 காமிக்குது, 244 வந்து கவுண்ட். ஓகேங்களா? இப்ப நான் கலர் வச்சு ஃபில்டர் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 கவுண்ட், நமக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், எல்லோ வந்து சூஸ் பண்ண போறோம். எல்லோல வந்து பாத்தீங்கன்னா 128, 3 கவுண்ட். சோ கரெக்டா நமக்கு இங்க வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. இப்ப நானு இதே டேட்டா செட்டை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து அதர் ஷீட்ல எடுத்துக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலா நமக்கு இங்க டிசேபிள் ஆகுது, பிகாஸ் ரேஞ்ச் வந்து நம்ம எதுவும் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நியூவா இப்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், என்னோட எக்ஸல்ல வந்து நான் ஒர்க் ஷீட்டை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன், 200 வரைக்கும் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களோட விசிபிலிட்டிக்காக. ஓகேங்களா? இப்ப இதுதான் நம்மளோட டேட்டா செட். இப்ப வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, கலர்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். செல் கலர் வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து ஃபியூ செல்ஸுக்கு மட்டும் நான் கலர் அசைன் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து கிரீன் ஒரு 2 இதுக்கு அசைன் பண்றேன். அதே மாதிரி ரெட் வந்து ஒரு 3 செல்ஸுக்கு வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. அகைன் வந்து எல்லோ வந்து few cells வந்து எல்லோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்ப இதுதான் நம்மளோட இந்த த்ரீ கலர்ஸ் தான் நம்மளோட கிரைடீரியா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்ப வந்து இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா ரிப்பன் பார்ல, இங்க வந்து போயிட்டு நேம் மேனேஜர்ல நான் கிளிக் பண்றேன். நான் ஆல்ரெடி வந்து நேம் மேனேஜர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறேன், கெட் டாட் செல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இப்ப இங்க வந்து நம்ம அனதர் ஷீட்ல எக்ஸாம்பிள் பாக்கிறதுனால நம்ம அகைன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். இங்க வந்து நியூல போயிட்டு நானு இங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன், இங்க செல்ஸ் செல்ஸ் அண்டர்ஸ்கோர் கலர் சொல்லிட்டு நானு என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். நேம் மேனேஜர்ல அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து செல்ஸ் அண்டர்ஸ்கோர் கலர் சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் நேமு, பட் ஸ்பேஸ் எடுத்துக்காது, நம்ம ஹை இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்ப ஆல்ரெடி இருக்கிற இந்த ரெஃபர் டு இந்த சோர்ஸ்ல வந்து இந்த ஃபார்முலா டெலிட் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டு கெட் டாட் செல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நான் கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு இங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 38 சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த 38 எதுக்குன்னாக்க, நம்ம இந்த கலர் கோடோட இண்டெக்ஸ் நம்பரை வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம இந்த 38 யூஸ் பண்றோம். இப்போ வந்து கமா கொடுத்துட்டு இந்த சேல்ஸ் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த B2 செல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸ் வந்து F4 பிரஸ் பண்றேன் என்னோட ஃபங்க்ஷன் கீழே, எனக்கு இந்த வந்து ரோ அண்ட் காலம் வந்து அன்பிக்ஸ் ஆயிடும், அந்த டாலர் சைன் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா. இப்ப ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஓகே பண்றேன். ஓகேங்களா. ஓகே பண்ண உடனே இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்ப நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இங்க போயிட்டு செல்ஸ் அண்டர்ஸ்கோர் கலர் டைப் பண்ணாலே நமக்கு அந்த ஃபங்க்ஷன் இங்க பாப்புலேட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம COL யூஸ் பண்ணியிருந்தோம், அந்த ஃபங்க்ஷன் இங்க டிஸ்பிளே பண்ணோம். இப்ப நம்ம செல்ஸ் அண்டர்ஸ்கோர் கலர் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்க வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்திருக்காது, நம்ம இப்ப நேம் மேனேஜர்ல வந்து அசைன் பண்ணிட்டோம் அந்த ஃபங்க்ஷன். சோ நமக்கு இங்க வந்து பாப்புலேட் ஆகுது எக்ஸல்ல. நம்ம எப்படி மேக்ரோல வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து அசைன் பண்ணலாம் மேக்ரோல வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி, அந்த மாதிரி வந்து நேம் மேனேஜர்ல நம்ம இந்த மாதிரி அசைன் பண்ணிக்க முடியும். செல்ஸ் அண்டர் ஸ்கோர் கலர் அப்படிங்கிறது நம்ம ஃபங்க்ஷனு. இதை நான் இங்க ஜஸ்ட் கால் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் டிராகிங் டவுன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கலருக்குமான இண்டெக்ஸ் கோட வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இப்ப கிரீன் கலர்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு கிரீன் கலருக்கும் 10 சொல்லிட்டு ஷோ பண்ணும். ரெட் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் கோடு இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ரெட் கலருக்கு எல்லாத்துக்கும் 3 சொல்லிட்டு ஷோ பண்ணுது. எல்லோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கலர் கோடு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுது. இப்ப இந்த கலர் கோடு தான் நமக்கு ரேஞ்சா வச்சுக்க போறோம், கிரைடீரியா வந்து இந்த கலர். ஓகேங்களா. இப்ப சிம்பிள் தான், இங்க வந்து கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், கவுண்ட் இஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் கோடை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா அகைன் வந்து என்னோட கிரைடீரியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிரைடீரியாவில் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம், அந்த செல்ஸ் அண்டர் ஸ்கோர் கலர் அப்படின்ற ஃபங்க்ஷனை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன், 10ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரீனுக்கான அந்த கலர் கோடு. சோ இப்ப நமக்கு 2 சொல்லிட்டு இங்க ரிட்டர்ன் பண்ணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுவே இந்த இடத்துட்டு நான் எல்லோவுக்கான கலர் கோடை நான் கால் பண்றேன் அப்படின்னாக்க, டைரக்டா ஸ்டாட்டிக்கா கொடுத்த அப்படின்னாக்க எனக்கு எல்லோ 4 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஆனா நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இந்த ஃபங்க்ஷன்லயே இந்த கலர் கோடு வந்து டைனமிக்கா ஆக்ட் ஆகணும் பேஸ்ட் ஆன் இந்த செல் கலரை வச்சு. ஓகேங்களா, இந்த இ காலம்ல இருக்கிற செல் கலரை வச்சு. சோ நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்து அந்த செல்ஸ் அண்டர் ஸ்கோர் கலர்னு இருந்ததுங்களா அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து கலர் கோடு என்னங்கிறது இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்பெசிஃபிக் கலர் கோடு வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த கலர் கோடு கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இ
3 செல் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரேஞ்ச் அசைன் ஆகிக்கும். இப்ப நான் என்டர் பண்றேன், இங்க வந்து பாருங்க, என்டர் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 2 னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்ப இதே ஃபார்முலாவை நான் டிராகிங் டவுன் பண்றேன், பெர்ஃபெக்டா நமக்கு வந்து ஷோ பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் செல், அந்த செல் செல்ஸ் அண்டர்ஸ்கோர் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரைடீரியா வந்து இந்த 3 செல்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு செல்லா வந்து நமக்கு ரேஞ்சா எடுத்துக்கும், சாரி கிரைடீரியாவா எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்ப சேம் அதே மாதிரி இதே இதுக்கு வந்து சம் இஃப் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன், பிகாஸ் எனக்கு இந்த வேல்யூ எல்லாத்தையும் சம் பண்ணும் பேஸ்ட் ஆன் இந்த கலரை வச்சு. சம் இஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து அதே இந்த கலர் கோட் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் கோடை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், F4 கொடுத்து பிக்ஸ் பண்ணிக்கிறேன், கமா என்னோட கிரைடீரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஸ் அண்டர் ஸ்கோர் கலர்ன்ற அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். என்னோட சம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த பி காலம்ல இருக்கிற இந்த வேல்யூ தான் நம்ம சம் பண்ணணும். ஸோ F4 கொடுத்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 63 சொல்லிட்டு வருது. இப்ப நான் இதை வந்து டிராகிங் டவுன் பண்றேன். இப்ப கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கவுண்ட் 63 சொல்லிட்டு வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க வந்து இதை ஹைட் பண்ணிக்கலாம், இதனால ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, ஹைட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க இந்த கிரீனை மட்டும் வேல்யூட் பண்ணுங்க, 2 கவுண்ட். இப்ப நான் ஃபில்டர்ல போயிட்டு இங்க செக் பண்றேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ல 2. அதே மாதிரி நமக்கு இதை வந்து சம் பண்ணீங்க அப்படின்னாக்க 63. சோ பெர்ஃபெக்டா நமக்கு வந்து இங்க கவுண்ட் வந்து ஷோ பண்ணுது. இப்ப ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கவுண்ட் காமிக்குது. அதே மாதிரி 228 வந்து நமக்கு ரிசல்ட், ரெட்ல வந்து 3, இங்க வந்து பாத்தீங்கன்னா 228 பெர்ஃபெக்டா ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லோவில 4 கவுண்ட் 127 ரிசல்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா நமக்கு ரைட் சைடு ஷோ பண்ணுது. இப்ப வந்து நீங்க டெஸ்டிங் பண்ணலாம், இப்ப ஏதாவது ஒரு கலரை நான் இங்க எடுத்து அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு இது டைனமிக்கா வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா, இப்ப வந்து நான் எல்லோவை அப்ளை பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேஞ்ச் ஆகுதான்னு பாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட்டை வந்து நான் இங்க அப்ளை பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது பெர்ஃபெக்ட். அதே மாதிரி இங்க வந்து பாருங்க பெர்ஃபெக்டா வந்து சேஞ்ச் ஆகுது. கிரீன் நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாப்ல வந்து கிரீன் அப்ளை பண்றேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 6 கிரீன் கவுண்ட் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி சம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்ப இதுல ஒன் மோர் அப்டேட் நான் கொடுக்கணும். இந்த ஃபைல வந்து நீங்க நார்மல் எக்ஸல் ஒர்க் புக்கா சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க அகைன் நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ்ல போயிட்டு இந்த நேம் மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபார்முலா இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து அங்க இருக்காது, அது டிசேபிள் ஆயிடும். சோ நம்ம சேவ் பண்ணும்போது இதை மேக்ரோ எனபிள்டு ஃபைல நம்ம சேவ் பண்ணாதான் நமக்கு வந்து இதை அகைன் நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த நேம் மேனேஜர்ல நீங்க கிரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அதர்வைஸ் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்காது அந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா, நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மேக்ரோ எனபிள்டு ஃபைலா தான் நான் சேவ் பண்ணிருக்கேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல இருக்கு. இப்ப நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரெண்டுமே இருக்கும். இன்கேஸ் நீங்க இதை மேக்ரோ எனபிள்டு ஃபைலா சேவ் பண்ணல அப்படின்னாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து டிசேபிள் ஆயிடும். வேணா இப்ப நம்ம செக் பண்ணலாம். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், இது சேவஸ் கொடுத்துட்டு இத வந்து நான் நார்மல் ஒர்க் புக்கா வந்து என்னோட டெஸ்க்டாப்லயே வந்து நான் சேவ் பண்றேன். இப்ப பாருங்க இதை சேவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டு இதை நான் இப்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக், இது மேக்ரோ இல்லாம நார்மல் ஒர்க் புக். இதை நான் ஓபன் பண்றேன், ஓபன் பண்ணிட்டு நம்ம போயிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே இருக்காது. இப்ப நீங்க இதை வந்து நீங்க கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா எரர் அடிச்சிடும் உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப வந்து இது ஒர்க்கே ஆகாது இந்த ஃபங்க்ஷன். இப்ப நீங்க இங்க சேஞ்ச் பண்ணா கூட உங்களுக்கு உங்களுக்கு எரர் தான் த்ரோ ஆகும்.
இந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஓகேங்களா, பிகாஸ் அந்த நேம் மேனேஜர்ல இருந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு டிசேபிள் ஆயிடுச்சு பிகாஸ் இது நார்மல் ஒர்க் புக்கா இருக்கிறதுனால. ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி கலர் கோடுக்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம், நேம் மேனேஜர்ல ஏதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க, நமக்கு ஃபேவரா ஏதாவது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னாக்க, நம்மளோட ஒர்க் புக்கை வந்து மேக்ரோ எனபிள்டா சேவ் பண்றோம் அப்படின்னா, நம்ம அகைன் எடுத்து அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்ப இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும், அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.